அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வீட்டிற்கு படையாய் வந்த இஸ்லாமிய அமைப்புகள், இது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த சாத்தான் சர்ச்சை முடிவுக்கு வந்த பிறகு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளவங்க நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை மன்னிப்பு கேட்டு நிறைய காணொலிகளையும் ட்விட்டர்ல நிறைய பதிவுகளும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கை பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய அமைப்புகள்ல உள்ள தலைவர்கள் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு இன்றைய தினம் சென்றிருக்காங்க. இந்த சாத்தானின் பிள்ளைன்னு சீமான் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த திமுகவுடைய கைக்குலிகள் பாத்தீங்கன்னா வேறு விதமாக பரப்பி விட்டு சீமானுக்கு ஆதரவாக இருந்த நிறைய அமைப்புகளை கூட பாத்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக திருப்புற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இதற்கு நிறைய விளக்கங்களும் அதன் பிறகு சீமான் எதனால அப்படி சொன்னாரு அப்படின்ற நேர்காணலும் கொடுத்த பிறகு நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களிடம் தொடர்ச்சியாகவே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க எப்போதுமே நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு நிறைய போஸ்டுகளும் வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வகையில தற்போது இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா சீமான் அவருடைய வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு உருவாகும் நிறைய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சியோட உதவி தேவைப்படுது அப்படின்ற ஒரு உதவியும் கேட்டிருக்காங்க. இதற்கு வழக்கம் போல சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கோபத்துல பேசிட்டேனே தவிர உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன் வந்து நிற்கக்கூடிய ஆளாக நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்றத மேலும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புல உள்ளவங்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்காகவும் ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி போராடிய ஒரே தலைவராக சீமான் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இஸ்லாமிய கைதிகள் விடுதலையிலிருந்து இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் நடக்கிற அநீதி வரைக்குமே குரல் கொடுத்து போராடிய நபராக சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றத உணர்ந்த இஸ்லாமிய உறவுகள் பாத்தீங்கன்னா எப்போதுமே சீமானுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு ஒரு உறவுகள் போல பழகி கூட தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களுக்கும் திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் ஓட்டு செலுத்துறது காரணத்தினால ரொம்பவே கொந்தளிச்சிருந்தாரு சீமான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தற்போது இந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சீமான் அவருடைய வீட்டிற்கே வந்து மன்னிப்பையும் சொல்லிட்டு வார்த்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. 24 தேர்தலில் நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு உறுதியும் அளிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.